இன்னைக்கு ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமைங்க, நான் உத்தரகாளியம்மன் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி வந்துட்டேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து 15 கிலோமீட்டருங்க. இந்த கோயில் இருக்கிற ஊர் வந்து சமணாம்பதிங்க. சமணாம்பதி பஸ்ஸுக்கு வந்தோம்னாங்க இறங்கி 1 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணுங்க கோயிலுக்கு. எவ்வளோ அழகாக மழை தெரியுதுன்னு பாருங்கள். சோளம் பறிச்சிருக்கிறாங்க, தென்னை மரமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு வரங்க பார்க்குறக்கே கண்குளிர நல்லா இருக்குதுங்க. உத்தரகாளி அம்மனுங்க சக்தி உள்ள அம்மனுங்க. இந்த உத்தரகாளி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா நடுக்காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த அம்மா கோயிலுக்குங்க 15 வயசு ஆகியும் பெரிய பொண்ணாகாமல் இருக்கிற பெண்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வேண்டுதலை வச்சுட்டு போனால் 3 வாரம் அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. நம்ம 3 வாரம் கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம வேண்டுதலை நிறைவேறிச்சுன்னா அதையும் நம்ம செஞ்சுட்டு போயிடணும். கம்பங்கள் கொடுத்தாங்க, எல்லோரும் 1 டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு 20 நாளைக்கு தீட்டை போயிட்டே இருக்கு. இந்த அம்மா கோயிலுக்கு வந்தீங்கன்னா 3 வாரம் வர சொல்லுவாங்க. மஞ்சளும் 200 கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு 3 வாரம் வர சொல்லுவாங்க. நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு போயிடலாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வேண்டிங்க, நம்ம முந்தானி சேலையே குளித்து எலுமிச்சி மலத்தை வச்சு கட்டி அம்மாவை நல்லா வேண்டி கட்ட சொல்லிடுவாங்க. நம்ம வேண்டுதலை நிறைவேற்றணுன்னா நம்ம தொட்டல் செஞ்சு கொண்டு வந்து இங்கே கட்டிடலாங்க. அவ்வளோ சக்தி உள்ள அம்மனுங்க இது. உதரகாளி அம்மனுக்கு குங்குமத்தாலை அபிஷேகம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அரளிப்பூவும் வாங்கி போடுவாங்க. பெண்களுக்கு வெள்ளை படுறதுங்க, தீட்டம் போகிறதுங்க, குழந்தை இல்லாத எல்லா பிரச்சனையுமே அம்மாவை நம்பி இருந்தால் நல்லா போயிடுங்க. இந்த அம்மாவை நம்பி வந்தால் நல்லதே நடக்குங்க. அவ்வளோ சக்தி உள்ள அம்மன் இந்த அம்மா.